ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் இன்னும் சில தினங்களில் வெளியாக போகுது. ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாமே வெளியிட்டுட்டாங்க. இதற்கு பிறகு ஒரு கட் ஆஃபை நம்ம கணிச்சிருக்கோம். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க, ஏன் சார் டெய்லியுமே கட் ஆஃப் கொடுக்குறீங்க, எப்படி இந்த கட் ஆஃப் நீங்கள் முன்னாடி சொன்ன ஒரு கட் ஆஃபுக்கும் நீங்கள் இப்போ போட்ட கட் ஆஃபுக்கும் சிறிது மாற்றங்கள் இருக்குது நிறைய நபர்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டால், இன்னும் முறையாக நமக்கு ரிசல்ட்டு வரலை. ஸோ நம்மளுடைய கருத்து கணிப்பில் மூலமாக கேட்டு தெரிஞ்சு தான் இந்த கட் ஆஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நபர்கள் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் அதிகப்படியான நபர்கள் டீட்டெயில் கொடுக்க கொடுக்க சில கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக மாறுபடும். ஸோ எல்லாருமே கரெக்டான டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறதில்ல, ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் டெய்லியுமே உங்களுக்கு கட் ஆஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய கட் ஆஃப்க்கும் இந்த கட் ஆஃப்க்கும் கண்டிப்பாக 99% இது கரெக்டாக இருக்கும், இது 1% சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு தான் இதை முன்னாடியே வீடியோவை ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துக்கலாம், ஜென்ரல் 99 ஹையஸ்ட்டு 110 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இதில் தமிழில் வந்து லோயஸ்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 எடுத்தாலே இவங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிடபிள்யூடி ஸோ பிஎஸ்டிஎம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மார்புகள் மாறுபடும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் தேவையில்லை. ஸோ 98 106 அதிகபட்ச மதிப்பெண், குறைந்தபட்ச மதிப்பெண் 76 பிடபிள்யூடி, எஸ்டிக்கு 79. அதே மாதிரி கணிதத்திற்கு 98-110 ஜென்ரலில், அதுவே 77 குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா ஒரு 2 இல்லை 3 மதிப்புகள் கண்டிப்பாக இதிலிருந்து இவர்களுக்கு குறையும். ஸோ ஒரு பிடபிள்யூ எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 70-77 மதிப்பெண்கள் எடுத்தாலே கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் இவங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம், 100-106 அதிகபட்ச மதிப்பெண், குறைந்தபட்ச மதிப்பெண் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76, எஸ்டிக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் 78 எடுத்தாலே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு முழுமையான தகுதி உடையவர்கள். ஸோ அடுத்து வேதியியல் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம், கெமிஸ்ட்ரி அதிகபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 90-100 மதிப்பெண்கள் எடுத்தாலே போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறைந்தபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 75 மேலே எடுத்தாலே போதும். ஸோ எஸ்டியாக இருக்கிற பட்சத்தில் 78-80 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும், இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம், அதிகபட்ச மதிப்பெண் 90-98 இருந்தாலே போதும், சிவி செல்கிறதுக்கு இவங்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச மதிப்பெண் பார்க்குறப்ப 76, எஸ்டியாக இருந்தால் 81. ஸோ அடுத்து ஜுவாலஜி அதிகபட்ச மதிப்பெண் 102, குறைந்தபட்ச மதிப்பெண் பார்க்குறப்ப 78. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி இருக்கிற பட்சத்தில் 79 எடுத்தாலே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம், 95-106 அதிகபட்ச மதிப்பெண், குறைந்தபட்ச மதிப்பெண் எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 78, பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 76. ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுத்த இவர்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ரேஷியோவை பொறுத்து தான் அந்த கட் ஆஃப்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அவங்க டெய்லியுமே நமக்கு ரேஷியோ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய டேட்டாபேஸை கலெக்ட் பண்ண கட் ஆஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும், ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம், 95. ஸோ ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம், 90-102 அதிகபட்ச மதிப்பெண், குறைந்தபட்ச மதிப்பெண்னா பிடபிள்யூக்கு 75, எஸ்டிக்கு 77. ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப 94-102 அதிகபட்ச மதிப்பெண், குறைந்தபட்ச மதிப்பெண் பிடபிள்யூடிக்கு 76, எஸ்டிக்கு 80+ இருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் 100-110, குறைந்தபட்ச மதிப்பெண் 75. ஸோ அதுவே எஸ்டியாக இருந்தால் 79+ ஃபிசிக்கல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா 95-104 எஸ்டியாக இருந்தால் குறைந்தபட்ச மதிப்பெண் 80, அதிகபட்ச மதிப்பெண் குறைந்தபட்ச மதிப்பெண் ஃபிசிக்கல் பிடபிள்யூடிக்கு 76. பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 96-106 எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரலில். ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண்ணும் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 79 பிடபிள்யூடி. ஸோ எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 78-79. ஜியோகிராஃபி 98-108 அதிகபட்சது, குறைந்தபட்சம்னா 76. ஸோ இன்னும் குறைந்தபட்சம்னா எஸ்டிக்கு 80, ஓகேங்களா? பயோகெமிஸ்ட்ரி 85 எடுத்தாலே போதும், போஸ்டிங் போகிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த கட் ஆஃப் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தினமுமே நமக்கு டீட்டெயில்ஸ் டேட்டாபேஸ் வர கலெக்ட் பண்ண கசம் கட் ஆஃப் சேஞ்ச் ஆக தான் இருக்கும். ஸோ இது எது வரைக்கும் சேஞ்ச் ஆகும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு ப்ளஸ் கட் ஆஃப் வந்து ரிசல்ட்டு கொடுக்குற வரத்துக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க, ஸோ அதுக்கு தான் நான் அந்த பதில்
கொடுத்துட்ருக்கேன். ஸோ நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு உண்டான பதில் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி பிஜிடிஆர்பி சொந்தமான கட் ஆஃப் வேறு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு